நம்ம சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை போலீஸோட சேர்ந்து கவுண்டிங் சென்டருக்கு நல்ல பந்தோபஸ்த் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும், லயோலா கல்லூரியில் மத்திய சென்னையோட 6 தொகுதிகள், அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் தென் சென்னையோட 6 தொகுதிகள், குயின் மேரிஸில் 6 தொகுதிகள். இதில் வந்து 4 அடுக்கு பாதுகாப்பு, டயர் 1 நம்ம மத்திய காவல் படையினர் இருப்பாங்க, டயர் 2 தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், டயர் 3 நம்மளோட ஆர்ம்ட் ரிசர்வ் காவல்துறையோட, டயர் 3A அப்படின்னு சொல்றது 4 லோக்கல் போலீஸ் இருப்பாங்க. இதுல ஒட்டுமொத்தமாக 1095 3 இடத்துலயும் சேர்ந்து காவலர்கள் இரவு 24/7 3 ஷிப்ட்ல, காலை ஷிப்ட் 7-2 மணிக்கும், மத்தியான ஷிப்ட் 2-10 மணிக்கும், மூன்றாவது ஷிப்ட் 10-7 மணிக்கும் இருப்பாங்க. இன்னொன்னு, எங்க அதிகாரிகள் இங்க உள்ள வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ரூம் நீங்க பாத்திருக்கீங்க, 24/7 இந்த கண்ட்ரோல் ரூம் பார்க்கறதுக்கு வசதி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகள் இதோட கேண்டிடேட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் 24/7 வெளியில் அதோட ஃபீடு கொடுப்போம். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ரூம்லேயும் அந்த ஸ்ட்ராங் ரூம் இருக்கு, ஸ்ட்ராங் ரூம் இருக்கு, ஸ்டோர் ரூம் இருக்கு. ஸ்ட்ராங் ரூம் ஒவ்வொரு தொகுதியோட ஸ்ட்ராங் ரூம்லேயும் ஃபியூஸ் வெளியிலையும், அதுக்கு அந்தந்த பெட்டிகளுக்கு தகுந்த மாதிரி தேவையான இடங்கள், அது மட்டும் இல்லாமல் 2 லாக்கு போட்ட லாக்கு, ஃபயர் சேஃப்டி போன்ற அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் செஞ்சிருக்கு. இதை எல்லாத்தையுமே இவங்க அதிகாரிகள் முன்னாடி, அரசியல் கட்சிகள் முன்னாடி நாளை காலையில் எல்லாம் மூடிய பிறகு, சீல் வைத்த பிறகு, அதுக்கப்புறம் அந்த டியூட்டியில் போட்ட அதிகாரி மட்டும்தான் அங்கே இருப்பார். எதிர்த்து மற்றவங்க யாராலையும் உள்ள செல்ல முடியாது. நிறைய பேர் கூட கேட்டாங்க, நாங்கள் பத்திரிகை இது அதுக்கப்புறம் நம்ம வந்தால் சந்தேகத்தை ஏற்படும். உங்களுக்கே தெரியும், ஒரு தரம் மதுரையில் ஒரு ருட்டீனாக யாரோ வந்ததுக்கே பெரிய இஷ்யூ வந்தது. அது தேர்தல் ஆணையம் என்னென்ன அறிவுரை வேண்டுதோ அது முழுமையாக பின்பற்றப்படும். பெரும்பாலும் ரொம்ப அமைதியாக நடைபெற்றதுங்க. ஒரு சில இடங்களில் எங்களுக்கு சவால்கள்னு நம்ம இந்த மாதிரி சொல்லும்பொழுது மறைக்கவும் மறக்கவும் கூடாது. அதில் 2021 தேர்தலில் சில பேர் தன்னோட வாக்காளர் பட்டியலில் இருக்குது, ஆனால் இப்போ விட்டு போயிருக்கணும், அதுக்குன்னு அது பர்சன்டேஜில் மிக குறைவாக இருந்தாலும், அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இது என்னென்னா, 2019 தேர்தலுக்கு பிறகு 5 முறை இந்த பட்டியல்கள் ருட்டீனாக கண்டினியூஸில் ஒரு மதர் ரோல் ரெடி பண்ணுவாங்க, சம்மரிக்கு அப்புறம் பொலிபிஷ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு முறையும் அது இணையத்தில் வெளியிடப்படும். அதில் ஷிஃப்டட் ஓட்டர், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க பார்த்து பண்ணுவாங்க. 2021 பிறகு சில பேர் அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் பார்க்குறாங்க, அது வந்து இதை ரோல் கிடையாது. ஒவ்வொரு 7 முறை இந்த ஏப்ரல் வரைக்கும் பண்ணியிருக்கோம். கடந்த 3 மாதத்தில் எந்த ஒரு டிலீஷனும் நம்ம பண்ணலை. மேஜராக ஒரு இடத்துல மேக்ஸிமம் ஒரு பூத்தில் சில பேர் வந்து இன்றைக்கி எங்கள் பூத்தில் 1000 பேர் டிலீட், ஒரு பூத்திலே 1500 பேர் தான், 1000 பேர் எப்படி டிலீட் பண்ண முடியும்? ஒருத்தர் வந்து நாங்கள் லண்டன்லேருந்து இங்கே வந்திருக்கோம்னா, லண்டன் நார்மல் ஒரு ஆர்டினரி ரெசிடென்ட், பெங்களூரில் நாங்கள் இருக்கோம் இங்கே ஓட்டுக்கு வந்திருக்கோம்னா ஆர்டினரி ரெசிடென்ஸுக்கு தான் இருக்கும். நம்ம போய் பார்க்கும்பொழுது அவர் வீடு பூட்டியிருந்தாலும், இப்போ நானே பல மாவட்டங்களில் வேலை பார்த்துருக்கேன், இப்போ நான் நாகப்பட்டினத்தில் போய் எனக்கு ஓட்டு இருக்கணும், என்னோடய ஓட்டு எடுத்துட்டாங்க, எனக்கு எபிக் கார்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வேறு சில குறிப்பிட்ட டி நகர் போன்ற பகுதிகளில் ஏதாவது காரணத்தில் அதில் லேட்டராக 22 ஆண்டோ 23 ஆண்டில் அவங்களுக்கு தவறுதலாக விடுபட்டு போய் முழுமையான அதுக்கான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலைன்னா, அந்த நேரத்தில் உள்ள அதிகாரிகள் யாரோ அவர் மேலே டெஃபினட்டாக தேர்தல் ஆணையத்தோட ஒப்புதலோட ஏன் அது விட்டுப்பட்டான்ங்கிற காரணம் கேட்டு விளக்கம் அளிக்கப்படும். பட் பெரும்பாலும் நமக்கு வந்து 39.25 லட்சம் இருக்காங்க. எங்களுக்கு ஒரே ஒரு வேதனை என்றால் நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோ நம்ம எஃபர்ட் எடுத்தோமே 60 விழுக்காடு தானே வராங்க 55லேருந்து. அது நாங்கள் வந்து தேர்தல் அதிகாரி என்ற நியூட்ரல் முறையில் இது நம்ம மக்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது வந்து எங்களோட முயற்சியோட தோல்வின்னு நான் சொல்லவே மாட்டேன், இது வந்து மக்கள் வந்து பங்களிப்பில் இருக்கிற ஆர்வத்தின் தோல்வி. ஸோ தயவு செய்துங்க, வரும் தேர்தல்லையாவது நம்ம பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா, நம்ம பூத் எங்கே, அப்புறம் பேர் உள்ள ஒரு 40 விழுக்காடு பேர் வரல, அதுதான் முக்கியமான செய்தி. சிலருக்கு விட்டு போனதுங்கிறது முக்கியமான செய்தி அல்ல. ஸோ இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் பார்க்கப்படுங்க. தற்பொழுது இரவு முழுவதும் இது வாகனத்தில் ரிசீவ் செய்து அதை பாதுகாப்பாக வைத்து 3 பாதுகாப்பு, சென்னை மாநகராட்சி காவல்துறையுடன் அந்த காவல்துறை நண்பர்கள், ஹோம்கார்ட்ஸு, CIPF, வாலண்டியர்ஸு, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவர்களோட வாலண்டியர்ஸ், அதே மாதிரி பத்திரிகை தொலைக்காட்சி அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூற கடைபட்டுள்ளோம்.